புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கியதாக கிளை மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்க தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பொன்னமராவதி போக்குவரத்து பணிமனையில் ஓட்டுநராக பணிபுரிந்து வருபவர் நிசார் முகமது. இவர் டீசலை அதிகமாக பயன்படுத்தியதாக கூறி கிளை மேலாளர் அருண்குமார் மெமோ கொடுத்துள்ளார். இதனை வாங்க வந்த நிசார் முகமதுவை கிளை மேலாளர் அருண்குமார் ஒருமையில் பேசியதுடன் அதனை செல்போனில் வீடியோ எடுக்க முயன்ற நிசார் முகமதுவை தாக்கியுள்ளார். இந்த சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தொழிலாளரை தாக்கிய கிளை மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வலுத்து வருகிறது. புதுக்கோட்டையில் சாலை ஆய்வாளர் தேர்வுக்கு தாமதமாக வந்த 20-க்கும் மேற்பட்டோர் தேர்வறைக்குள் அனுமதிக்கப்படாததால் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கல்லூரியில் சாலை ஆய்வாளர் பதவிக்கான எழுத்து தேர்வு காலை 9 மணிக்கு துவங்கியது. தேர்வர்கள் 9 மணிக்குள் தேர்வறைக்குள் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் 9 மணியை தாண்டி தாமதமாக வந்த 20-க்கும் மேற்பட்டோரை அதிகாரிகள் தேர்வெழுத அனுமதிக்கவில்லை. இதனையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போலீசார் கலையச் செய்தனர். ராபர்ட் கால்டுவெல்லின் 209th பிறந்த நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அவரது சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, சேகர் பாபு, மூப்ப சுவாமிநாதன் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். 1814 மே மாதம் இதே நாளில் அயர்லாந்தில் பிறந்த இவர் ஆங்கில மொழியில் உருவாக்கிய திராவிட மொழியின் ஒப்பு இலக்கணம் எனும் நூலால் திராவிட மொழியியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். மாணவ மாணவிகள் தேர்வு முடிவுகள் குறித்து கவலைப்படாமல் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள நவல்பட்டு பகுதியில் மேற்கொள்ளப்படும் சாலை திட்டப் பணியை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவ மாணவிகள் உரிய துறைகளை தேர்வு செய்து படிக்க நான் முதல்வன் திட்டத்தை படித்து பார்த்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்.